வணக்கம். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சின்னவேடுமட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கௌமார பிரசாந்தி அகாடமி சார்பாக ஒடிசியா மைதானத்தில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், குழந்தைகள் என 1000+ மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்ட இந்த பிரம்மாண்ட வாக்கத்தானில் ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும், பெற்றோர்கள் உள்ளிட்டோருக்கு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் வாக்கத்தான் நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது கொடிசியா கிரவுண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கும், கொடிசியா கிரவுண்டில் இருந்து விளாங்குறிச்சி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெற்றோர்களுக்கும் வாக்கத்தான் நடைபெற்றன. இதில் 2 சக்கரம் மற்றும் 3 சக்கர வீல்சேர் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஏராளமானவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அதிகாலையில் நடந்த இந்த வாக்கத்தானில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று உற்சாகத்துடன் சாலையில் நடந்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் கௌமார பிரசாந்தி அகாடமி சார்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் அவர்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்கு தேவைப்படும் பயிற்சி தருவதற்கென யாசியா எனும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. வாரந்தோறும் வீடுகளுக்கே சென்று இலவசமாக விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி தர இத்திட்டத்தில் முன்னெடுக்க உள்ளதாக கௌமார பிரசாந்தி அகாடமியின் நிறுவனர் தீபா மோகன்ராஜ் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கௌமார மடாலயம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள், சக்தி மசாலா நிறுவன இயக்குனர் சாந்தி துரைசாமி, பார் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி, பாரா ஒலிம்பிக் வீரரும் ஆசிய போட்டியில் தங்கம் வென்றவருமான முத்துராஜா, சக்தி திறனாளியம் நிர்வாக அறங்காவலர் கௌரி மாணிக்கம், குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் இயக்குனர் வித்யா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். வணக்கங்க, நான் தீபா மோகன்ராஜ், ஃபவுண்டர் டைரக்டர் கௌமார பிரசாந்தி அகாடமி. 17 வருஷமா ஸ்பெஷல் நீட்ஸுக்கான ஒரு நியூரோ டைவர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது 3rd edition. அது பெரிய பெரிய பெருமை. இதுக்கு மேல நம்ம என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி இன்னைக்கு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் எஸ்யாங்கிறது ஒன்று நம்ம லான்ச் பண்ணோம். இது கலெக்டர் சார் பண்ண வேண்டியதாக இருந்தது. 4-5 தடவை வந்து அவரால் வர முடியல, வேற ஒரு ப்ரோக்ராமில் ஹெல்டப் ஆகிட்டனால அவரால் வர முடியல. அதை தாண்டி நம்ம கர்னல், ஐஜி அண்ட் கௌமார மடாலயம் சுவாமிகள், ட்ரஸ்டி, ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் எஸ்யா லான்ச் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க ரூரல் ஏரியாஸில் எந்த ஒரு ஆக்சஸுமே அவங்களுக்கு இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பெற்றோர்கள் அடுத்த வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இந்த குழந்தைங்களுக்கு டோர் ஸ்டெப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி வாரத்துல 1 நாள் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம சர்வீஸ் கொடுக்க போறோம், டோர் ஸ்டெப் சர்வீஸ். ஸோ அதுதான் எஸ்யாங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது பல நாள் கனவு. இன்னைக்கு வேர்ல்ட் டிசபிலிட்டி டே இன்னைக்கு நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் ஆஸ் யூஷுவல் நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கூட இந்த 17 வருஷமா எங்களை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ப்ரெஸ்ஸுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஆல் சோ மச்.